தாலி கழுத்துல ஏறின உடனே உங்க கடனை விட்டறிஞ்சிடுறேன்னு சொன்னியே. இப்ப கல்யாணம் ஆகி நாலஞ்சு நாள் ஆகுது, இன்னும் விட்டறிஞ்ச பாடு இல்லையே. கடன்காரனுங்க கிட்ட அடிக்கடி பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. இப்ப இந்த கூட்டம் ஏன் கூடியிருக்கணும் உங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம சம்பந்தி இருக்கிறாரே, சாவி பொத்தை எடுத்து நம்ம மாப்பிள்ளை கிட்ட கொடுக்க போறாரு. இரும்புட்டியை திறந்து முதல்ல உங்க கடன் கொடுத்தாரு. என்ன கணக்குள்ள பண்ணுங்க, தலையாரி எல்லாம் வந்தாச்சா? எனக்கு வயசாயி போச்சு, பொறுப்புகளை கவனிக்க என்னால முடியல. ஏதோ கிருஷ்ணராமன் ஒரு மூலையில கிடக்கணும், அதுக்காக தான் பிள்ளைகளை கல்யாணம் சீக்கிரமா முடிச்சுட்டேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த பெரிய பொறுப்பை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒப்படைக்க போறேன். ஏது இதுவரைக்கும் நீங்க எங்கிட்ட எப்படி அன்போடு ஒத்துழைச்சீங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைகிட்ட ஒத்துழைக்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த கொத்து சாவியை வாங்கி போற புள்ள அந்த இரும்பு பொட்டியில வெறும் பணம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். அதோட தலைமுறை தலைமுறையா சேர்த்து வச்ச கௌரவம் ஒத்துமை அத்தனையும் அந்த பொட்டுக்குள்ள இருக்கு. பணத்தை ஒண்ணு விட்டுட்டோம் பரவாயில்ல, ஆனா அந்த கௌரவத்தையும் நாணயத்தையும் மட்டும் விட்டுட வேண்டாம். அந்த புள்ள அதை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் இந்த சாவி அந்த புள்ள கிட்ட ஒப்படைக்கும். சத்தம் போடாதீங்க, எல்லாம் தொப்ப குளத்துக்கிட்ட வாங்க. என்னங்கிற இது, மாப்பிள்ளைகள சாவியை கொடுத்துருவாங்க, உங்க கடனை திருப்பி கொடுத்துடும்னு சொன்னியானே, இப்ப என்ன ஆச்சு? சாவி கொத்து கை மாறி போச்சு, என் மாப்பிள்ளை கையில வரும்னு பார்த்தேன், அவன் கையில போய் சேர்ந்துச்சு. பொறுத்தது பொறுத்துங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என் பொண்ணுக்கு புள்ள பிறக்கும், சொத்து பூரா எங்களுக்கு தான் வரும். சாவி கொத்து என் கையில வரும், தொடர்ந்து ஒவ்வொருத்தர் நல்லா இருக்குங்கிறே, இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல என்னடானா கல்யாணம் நடக்கட்டும், கடனை திருப்பி கொடுத்துறோம்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் தர்றோம்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? இந்த வருங்க எங்க கடனை திருப்பி வாங்காம இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகரவே மாட்டோம். என்னையா சொல்றீங்க, எல்லாரும் பேசாம பல பாஷில பயமுறுத்துறீங்க. எவங்க கிட்ட கடன் கொடுத்து எவங்க கிட்ட கேக்குறீங்க? என் மாப்பிள்ள கையெழுத்து போட்டு பணம் கொடுத்தீங்க. போறா 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 போறா